Check the mic and make sure it sound right, boys. இப்போ எம்எக்ஸ் பிளேல அபிஷேக் டோக்ரா டைரக்ஷனில் ஹே பிரபு வெப் சீரிஸோட செகண்ட் சீசனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வெப் சீரிஸோட ஸ்டோரி என்ன பார்க்கலாம். சீசன் ஒன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட கண்டினியூட்டி தான் இது. சீசன் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு மேகசீனில் வேலை கிடைக்குது. ட்விட்டரில் ஃபாலோவர்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு ரியல் லைஃப்பில் ஃபேமிலி லவ்வர் ஒர்க் அப்படின்னு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த சீசனோட ஸ்டோரி. வெப்சீரிஸில் ராஜத் பரமேஷாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா தருண் பிரபு அப்படிங்கிற கேரக்டர் காமிச்சிருப்பாங்க, ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளன்சர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பருள் குலாட்டியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அருணிமா அப்படிங்கிற கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. சரி, வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நோட் பார்க்கலாம். வெப்சீரிஸோட மொதல் பாசிட்டிவ் நோட் பார்த்தோம்னா சீசன் ஒன்று கம்பேர் பண்ணும்போது நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சினிமாடாஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சீசன் ஒன்று கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. இதில் ரெண்டாவது பாசிட்டிவ் நோட் பார்த்தோம்னா ராஜத் பரமேஷாவாக இருக்கட்டும், பருள் குலாட்டியாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் தான் வெப்சீரிஸோட பாசிட்டிவ் பட்டஸ்ட். சரி, வெப்சீரிஸோட நெகட்டிவ் நோட் பார்க்கலாம். வெப்சீரிஸோட மொதல் நெகட்டிவ் நோட் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் சீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா சசாங்க கோஸ் தான் டேரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் அடல்ட் காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆறு எபிசோடுமே டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த சீசன் டூ அபிஷேக் டோக்ரா பண்ணியிருப்பாரு, அவரோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் அடல்ட் காமெடி வெப்சீரிஸ்லேயே அடல்ட் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ரசிக்க முடியாவே இல்லை. அதே மாதிரி தேவையில்லாத சில போர்ஷன் சாங்ஸ், புதுசாக ஒரு கேரக்டர் லேண்ட்லார்ட் அப்படிங்கிற கேரக்டர், இதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சொதப்பி வச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். சீசன் ஒன் பார்த்தவங்களுக்கு சீசன் டூவில் நிறைய விஷயம் மிஸ் ஆன மாதிரி இருக்கும். சரி, ஓவரால் அந்த சீசன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆவரேஜான சீசன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய சீன்ஸ் இதில் இருந்துச்சு.